ஏதோ ஒரு வேகத்துல பொண்டாடி துரத்தி விட்டோம். சாப்பாடு ஆக்கும் போது கூட தெரியல, அது சாப்பிடும் போதா பொண்டாடியினுடைய அருமையே தெரியுது. மாமா யாரா அவன் தொழிலே மாத்திரவன்? நான் தான் மாமா அழகு. இவனா இந்த எலும்பு கூட சாப்பிடறக்கு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி வேணுமே. டேய் எங்கடா வந்த? மாமா உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு மூணு மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா. மூணு மாசமா? தொண்ணூறு மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி மண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்து அரிசியில உனக்கு கிண்டலா தெரியுது. நாம இத்தனோடு சட்டி காபிக்கு வா மாமா. இது இத்தனோடு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடு ஆக்கி ஒரு வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காபி குடிக்கிறவன வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா கொடக்காலையில இருக்கிறா. துணி தெரியல மாமா. குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உல வைக்கலன்னு சொல்லி சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவில உல வைக்கலன்னு சொன்னா பேச்சுவார்த்தை முத்துத்து சட்டம் போட்டா நாலு வணக்கு வணக்கினேன் கொடக்காலையில போய் உட்காந்துக்கிட்டான். என்னது என் தங்கச்சி நாலு வணக்கு வணக்கி பொடக்காலையில போய் சொல்லிவிட்டியா? இங்க குடும்ப கருத்து குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பா காவல் கட்டது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பா பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலைகுளம் தெரியுறீங்க? இன்னும் நாலு இடத்துல போய் பண்ணாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம் உங்க அப்பா வந்து என்ன